இதோ இனிஸ் கராட்டாசின் இன்றைய தேடல். நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்த மாதிரி இன்னைக்கு குட்டீஸுங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க முழிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பால் காய்ச்சிருவேன். இதுதான் எப்பவுமே நான் வழக்கமா பண்றது. இப்போ பால் காய்ச்சறத நான் பால் வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வடிகட்டின ஏடெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சு தான் வீட்லேயே நெய் செய்வோம். ஆனால் அதுக்குள்ளே யானை அங்கே கூப்பிட்றேன். வாங்க போய் யானையை கூட்டிட்டு வந்துடலாம். இதோ வரேன் யாரோ. இதோ வந்துட்டேன். குட் மார்னிங். வா. மேடம் எழுந்து உட்காந்துருக்காங்க. பாருங்க கையில் பால் டப்பாவோட உட்காந்துருக்கேன். ஏன்னா அவளுக்கு எந்திரிச்ச உடனே பால் குடிக்கணும். இப்போ கொஞ்சம் பால் யானைக்கு கொடுத்துட்டேன். மீதி பாலில் நாங்கள் டீ போட்டுக்க போகிறோம். பப்பு வாங்க அக்கா டீ குடிக்கலாம். குடிக்க நீ குடிச்சிட்டியா? நான் குடிச்சிட்டேன். சரி வா நான் ப்ரஷ் பண்ணிட்டு டீ குடிக்கிறேன். நாங்க எப்பயுமே எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்புறம் அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். நாங்க இப்ப ப்ரஷ் பண்ண போறோம். பெட்லாம் கூட நம்ம ஈஸியா மடிச்சிடலாம். ஆனா இந்த பெட்ஷீட்லாம் மடிக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம போய் சேர்ந்து மடிச்சிடுவோம். இப்போ நாங்க வந்து டீ பிஸ்கட் சாப்பிட போறோம். எப்பயுமே நாங்கள் பால் குடிச்சு டேடி கூட கொஞ்சம் வாக்கிங் போவோம். ஆனால் எங்கள் டேடிக்கு வந்து இன்றைக்கி வேலைன்றதுனால நாங்கள் ஜாலியாக தண்ணி அடித்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா செமையா வெளியடிக்குது. இந்த இப்போ நம்ம வந்துட்டு போய் தண்ணியில் குளிச்சோம்னா செம ஜாலியாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா குழுன்னு வரும். அதனால செம ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து துண்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் எல்லா சண்டேயுமே இங்கே வந்து பைப்பில் வந்து ஜாலியாக இருந்து இங்கே மொட்டை மாடிக்கு வந்து விளாடுவோம். அப்போ செம ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பைப் இருக்கு. வாங்கிக்கலாம். சரி ஓகே சாரி.
இப்போ மேடம்ஸ் ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து குளிச்சிட்டோம், அதனால வந்து சாப்பிட போகிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் வந்துட்டு பொட்டு வைக்கல, போட்டுக்கல, எதுவுமே இன்னும் பண்ணலை. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போய் எல்லாம் பண்ண போகிறோம். கீழே உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா டைனிங் டேபிள் வாங்கலை, மறந்துட்டேன். யான் நெக்ஸ்ட் வந்துட்டு குழம்பு போதுமா? சரி, கற்றுக்கலாம். எனக்கு வந்துட்டு இட்லியும் வந்து மீன் குழம்பு மாமி வந்து வச்சுருக்காங்க. எனக்கு இட்லியும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மேக்கப்புக்கான எல்லாமே எடுத்தாச்சு. மேக்கப்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே பாருங்கள், வெறும் பவுடர் பொட்டு தான் இருக்கும். பவுடர், வாசலின், இழுப்பு, அப்புறமேட்டு ரெண்டு அந்த அப்புறமேட்டு ஒரு பொட்டு அவ்வளோதான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அக்கா இப்போ சாதாரணமாக தான் செய்வரா. உங்களுக்கு அடுத்து இன்னொன்று வீடியோவில் நாங்கள் சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணி காமிக்கிறோம். நான் வந்துட்டு யானைக்கு வந்துட்டு தலை சீவி அப்புறம் பொட்டு வச்சு அதெல்லாம் வந்து பண்ண போகிறேன். சில நேரம் மட்டும் யானின் தலை சீவிப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுக்க வேண்டியதான். தினமும் வந்து பவுடரில் வந்துட்டு மேக்கப் பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு அவ்வளோ பவுடரையும் கொட்டி பேய் மாதிரி வேஷம்லாம் போடுறேன்னு சொல்லி பண்ணுவாள். அப்புறமேட்டு யாராவது வெளியே உள்ளே வரும்போது பேங் கத்திடுவேன். ஆமாம், என் பவுடர்லாம் வச்சுட்டு வேஷம் போட்டு கதை பிழைந்து நின்று பண்ண நம்ம திறக்கும் போது பேங் அப்படி கத்துவாள். ஆமாம், இப்போ வந்து பொட்டு வச்சுருந்தா இந்த பொட்டு வைக்கும் போது மட்டும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதாங்க, மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் காலையில் எழுஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் இந்த வீட்டில் என்னெல்லாம் காமிச்சிருந்தோமோ அதான் வந்து தினமும் வீட்டில் வந்து பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து சாட்டர்டே சண்டேன்றதுனால எங்களுக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க. அப்படி வீக் டேஸாக இருந்துச்சுன்னா இந்த டைம்க்குலாம் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருப்போம். யானைக்கு வந்து ஒரு 12 o'clock அப்போ வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு வந்துட்டு ஒரு 1 o'clock அப்போ வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு லீவ், எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே சண்டேன்றதுனால எங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஜாலியாக போய் விளையாட போகிறோம். பாய். பாய். வாங்க பிரவர்த்தினி நிலானியோட மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாம். ஹாய், குட் மார்னிங். நிலா பாருங்க, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா. எப்பயுமே அவள் தான் ஃபஸ்ட்டு எழிஞ்சிருப்பா. இன்றைக்கி பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எழிஞ்சிட்டேன். வந்துட்டு நான் தூங்கி எழுஞ்சோடனே கொஞ்ச நேரம் கழித்து தான் போய் ப்ரஷ் பண்ணுவேன். அம்மா ஆனால் உடனே ப்ரஷ் பண்ணு, உடனே ப்ரஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தான் போய் ப்ரஷ் பண்ணுவேன். இங்கே பாருங்க, நிலானையும் தூங்கி எழிஞ்சு வந்துட்டா. நிலா எப்பயுமே இப்படி தான் சரிச்சிக்கிட்டே வருவா, ஒரு நாள் கூட படிக்கட்டில் இறங்கியே வரமாட்டா. அம்மா ரொம்ப நேரமாக ப்ரஷ் பண்ணு ப்ரஷ் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, அதனால நான் இப்போ போய் ப்ரஷ் பண்ண போகிறேன்.
என்னோட பிரஷ். நிலானிக்கு எப்பயுமே அம்மா தான் ப்ரெஷ் பண்ணி விடுவாங்க. அம்மா ப்ரெஷ் பண்ணி விட்டதுக்காக நிலா குட்டி இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நிலா சரி, நான் ப்ரெஷ் பண்ணும்போது ப்ரெஷ் பண்ணு ப்ரெஷ் பண்ணுன்னு போய் தொல்லை பண்ணல, இப்ப நீ போய் ப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சண்டேன்றதுனால நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். அம்மா எங்களுக்கு பால் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெய்லி காஃபி டேபிளில் தான் உட்காச்சி சாப்பிடுவோம், டைனிங் டேபிளில் உட்கார மாட்டோம். ஏன்னா இங்கே உட்காந்துச்சா தான் வந்து டிவி பார்க்க முடியும், அங்கே உட்காந்துச்சா பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிவி பார்க்காம சாப்பிட்டா நாங்கள் சாப்பிடக்கூட மாட்டோம். டெய்லி நிலானி கம்மாலாம் ஊட்டி விடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் டெய்லி ரொட்டீன் போடுன்றதுனால நிலானே சாப்பிட்டுக்கிறான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இங்கே பாருங்க, நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேன், இவ இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அம்மா கிட்ட அடி வாங்க போகிறா போல இருக்கு. எனக்கும் நிலானிக்கும் சோஃபா லேடி என் ஃபிஷ் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நிலா சாப்பிட்டுட்டு இருக்கான்றதுனால நான் மட்டும் பார்க்குறேன். நிலானி குட்டி சீக்கிரமா சாப்பிட்டு முடி நிலா, போய் சைக்கிள் ஓட்டலாம். நிலா சாப்பிட்டு முடிச்சுட்டா இப்ப நாங்க ரெண்டு பேரும் போய் சைக்கிள் ஓட்ட போறோம். வா, சப்பல் போட்டுக்கோ. சண்டேனா நானும் நிலானியும் கொஞ்ச நேரம் இப்படிதான் சைக்கிள் ஓட்டுவேன் வெளியில போய். அம்மா செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்களும் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேனு வந்து தண்ணி பிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே செடிக்கு தண்ணி பிடிக்க மாட்டோம், சில நாள். இன்னைக்கு அக்காக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை, அதுக்காக நாங்கள் தோழியாக இன்னைக்கு கலரிங் பண்ணிருக்கோம். வந்துட்டு இன்னைக்கு சண்டேன்றதுனால நாங்கள் தலைக்கு எண்ணெய்லாம் வச்சுட்டு நெயில் கட்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவ தலையை பாருங்க, எண்ணெய் வச்சுட்டு ஒரு படத்தில் கூட முள்ள மன்றி வறுமை அதோட தலை இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தலை வச்சுட்டு இருக்கான். டெய்லி அம்மா தான் எங்களுக்கு நெயில் கட் பண்ணுவாங்க, ஆனால் இன்னைக்கு நாங்களே நெயில் கட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் சண்டே சண்டே நெயில் கட்லாம் பண்ணுவோம். இங்க பாருங்க, அவளுக்கு எப்பயுமே அதுதான் விளாட்டு, இதை ஆட்டி ஆட்டி இந்த பெல் சவுண்ட் எல்லாம் வர வைப்பா. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, நாங்கள் எங்க ரூம்ல போய் விளையாட போறோம். அம்மா அதை மட்டும் இல்லாம எங்களுக்கு சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏய் ஆட்டி தேர்க்காதீங்கள, வாங்கல போலாமா? வா. டெய்லி காலையில் எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இது ஓப்பன் பண்ணி தான் நாங்கள் கீழே போவோம். இது ஓப்பன் பண்ணாமல் நாங்கள் போகவே மாட்டோம். இதை சப்போஸ் ஓப்பன் பண்ணாமல் கீழே போயிட்டோம்னா திரும்பி மேலே ரெண்டு பேர் ஓடி வந்து யா சண்டை போட்டுக்கிட்டு அதை
ஓபன் பண்ணிட்டு போவோம். அம்மா அலோல என்ன பேலமே? இதுதான் எங்களோட மார்னிங் ரூட்டீன். நாங்க ডেইলি இத தான் பண்ணுவோம். சப்போஸ் கிளாஸ் இருந்தா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால கிளாஸ் இல்ல. பை. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.